ஹலோ கைஸ், ஃபிஷ் டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது ரொம்ப பளபளன்னு இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளே போடுற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக தெரியும். பட் ஆனால் ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் போயிடுச்சுன்னா உங்கள் ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் டல் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஃபிஷ் டேங்கோட கிளாஸில் சால்ட் லேயர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து சால்ட் ஸ்டெயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சால்ட் ஸ்டெயின் ஃபார்ம் ஆகிறத நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக இந்த சால்ட் ஸ்டெயின் வந்து ஃபார்ம் ஆக தான் செய்யும். ஓகேங்களா, பட் ஆனால் நம்மளால் ஓரளவுக்கு இந்த சால்ட் ஸ்டெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற சால்ட் ஸ்டெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த சால்ட் ஸ்டெயினை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், சால்ட் ஸ்டெயின் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களால் வந்து 100% அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு 90 இல்லை 95% அளவுக்கு தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்து இந்த சால்ட் ஸ்டெயின் ஃபார்ம் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த சால்ட் ஸ்டெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சால்ட் ஸ்டெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, இந்த வாட்டரோட லெவல் வர்ற இடத்துல தான் அதிகமான அளவுக்கு ஃபார்ம் ஆகும். தண்ணிக்கு கீழேயும் கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும், தண்ணிக்கு மேலேயும் கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக இந்த லெவல் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எப்பயுமே வந்து ஃபிஷ் டேங்கோட வாட்டர் வந்து ஹாஃபு இல்லை முக்காவாசி அப்படிலாம் ஃபில் பண்ணக்கூடாது. உங்களால் சேஃபாக எவ்வளவு ஹைட்டுக்கு தண்ணியை ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஃபில் பண்ணணும். நான் ஏன் சேஃபாக அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ் வந்து வெளியே எகிரி குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அக்வேரியம் லைட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த லைட் வந்து கொஞ்சம் ஈரமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களால் சேஃபாக எவ்வளவு ஹைட்டுக்கு யூஸ் பண்ண முடியுமோ எப்பயுமே அந்த ஹைட்டுக்கு வந்து தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதை விட கம்மியான அளவு நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த சால்ட் லேயர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ என்ன பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த அளவுக்கு நான் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா, மேலே இருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் இல்லை 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் கேப் விடுவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த சின்ன லேயரில் மட்டும்தான் அந்த சால்ட்டு ஃபார்ம் ஆகும், நடுவில் எல்லாம் வந்து சால்ட் ஃபார்ம் ஆகாது. இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு முறை வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்பாஞ்சோ எடுத்து உங்கள் கிளாஸ் டேங்கோட உள்புறத்தை எல்லாம் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஸ்டெயின் ரிமூவர் இல்லைன்னா ஆல்கே ரிமூவர் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒரு ஒரு முறை வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதும் கண்டிப்பாக உள்புறத்தை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இந்த சால்ட் ஸ்டெயின் வர்றதை கொஞ்சம் குறைக்கலாம். சரி கைஸ், இப்போது இந்த சால்ட் ஸ்டெயினை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, ஒரு லெமனும் கொஞ்சம் பவுடர்டு சால்ட்டும் எடுத்துக்கோங்க. இந்த லெமனை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெமனை இந்த பவுடர்டு சால்ட்டில் தொட்டு தொட்டு அப்படியே எங்கெங்கெல்லாம் சால்ட் ஸ்டெயின் இருக்கோ அங்கெல்லாம் ரஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னாலே சால்ட் ஸ்ட்ரெயின் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னா, வினிகர் வச்சு சால்ட் ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணுறது. வினிகர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் 30 ரூபாய் இல்லை 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதை ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சோ இல்லை ஸ்க்ரப்பரோ எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பாஞ்ச் வச்சு இந்த வினிகரை தொட்டு தொட்டு எங்கெங்கெல்லாம் சால்ட் ஸ்ட்ரெயின் இருக்கோ அங்கெல்லாம் ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த சால்ட் ஸ்ட்ரெயின் ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். அடுத்து மூணாவது மெத்தட் என்னென்னா, அக்வேரியம் ஷாப்ஸில் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆசிட் விற்கிறாங்க, நீங்கள் அதை வாங்கி க்ளீன் பண்ணலாம். அது மூலமாக ரொம்ப ஈஸியாக இந்த சால்ட் ஸ்டெயினை ரிமூவ் பண்ணிட முடியும். அடுத்து கடைசி டெக்னிக் என்னென்னா, எமரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ் டேங்கோட சால்ட் ஸ்டெயினை ரிமூவ் பண்ண முடியும். எமரி பேப்பர்னால் என்னென்னா, இது வந்து ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். ஜென்ரலாக கார்பெண்டர்ஸ் இந்த சோஃபா கதவு இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த உட்டை வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்காக இந்த பேப்பரை வச்சு ரப் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் எமரி பேப்பர். இந்த எமரி பேப்பரில் நிறைய கிரேட்ஸ் கிடைக்கும்.
அதில் வந்து நீங்கள் இருக்கிறதுலேயே சாஃப்டான கிரேடு எதுன்னு பார்த்து அதை வாங்கிட்டு வந்து உங்கள் ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சால்ட் ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணிடலாம். பட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரிஸ்க்கானது. நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் ஹார்டான எமரி பேப்பர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ் வந்து ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இருக்கிறதுலே சாஃப்டான எமரி பேப்பராக தேடி கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அக்வேரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பப்பட்டீங்கன்னா போய் அதெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.